ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சாட்ஸ் விலாக். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்செந்தூர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். கோவில் உள்ளே போனோன்னா வந்து நம்மளால் ரெக்கார்டு எடுக்க முடியாது, உங்களுக்கே தெரியும். கோயில் உள்ளலாம் வந்து வீடியோவோ ஃபோட்டோவோ அலோட் கிடையாது. ஸோ நம்ம கோயில் உள்ளே விட்டுட்டு வெளியிலலாம் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்த மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோவில் போயிட்டு நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவனோட அருளை பெற்றிருக்கவங்க, வாங்க போகலாம். கூட்டம் பார்த்தீங்களா, இன்னைக்கு சண்டே. ஆக்சுவலாக சண்டேன்றதுனால இவ்வளோ கூட்டம் வருது. நார்மலாகவே கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் இந்த கோவிலில். கோயில் உள்ளதாக போக முடியல, அவ்வளோ கூட்டமாக இருந்தது. ஸோ அதனால் இந்த வள்ளி கொகை எப்படி இருக்குன்றதை போய் பார்ப்போம். நான் இதுக்கு மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்துட்டு போயிட்டேன், ஆனால் வள்ளி கொகை உள்ள போனதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன், வாங்க போய் பார்ப்போம். உள்ளே போயிட்டு வந்து ஒரே வேர்வை, செம்மானல் ரப்ப உள்ளதானா. ஒரு ஏசி ஒரு ஃபேனாச்சும் போட்டிருக்கலாம், எதுவும் போடலை. வெளியில் ஒரு போர்டு வச்சுருந்தோம், உள்ளே ஒன்றுமே இல்லை, யாரும் போகாது. ஆக்சுவலாக உள்ளே ஒன்றும் இல்லைன்னு நினைக்கல, அப்படியே போயிட்டு அப்படியே சுற்றி வரோம், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை உள்ளார. சிலையை வச்சுட்டு ஆமாம், அது உள்ளே போயிட்டு இப்படி லெஃப்டில் கட் ஆகுது இல்லை, அது உள்ளே ஏதாவது இருக்கும். அது உள்ளே என்ன இருக்குது கட்டு? உள்ளே ஒரு சாமி சொல்ல மாதிரி உள்ளே இருக்கும். வள்ளி வள்ளி அம்மன் சொல்ல தான் இருக்குமா? பார்த்து அந்த கூட்டத்தில் உள்ளே போயிட்டு என் சைஸுக்கு உள்ளே போக முடியாது போல இருக்குது. யாரோ வந்து எடுத்துட்டு வந்துருக்காங்க, நிறையா நிற்கிது சங்கு வச்சு இதே போல் கடல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து எடுத்துட்டுருக்குறாங்க போல. ஏ, இது என்னடா, இது பயங்கரமாக இருக்குது இந்த சங்கு. முள்ளு சங்கு, இது ஒரு வளம்புரி சங்கு, இது ஒரு வளம்புரி சங்குன்னு நான் சொன்னால் நீங்கள் நான் நம்பாதீங்க, எனக்கே தெரியாது என்ன சங்குன்னு. சரி வாங்க போகலாம். நம்ம பின்னாடி எவ்வளோ கூட்டம் இருக்குது, ஆனால் இங்கே முன்னாடி பாருங்க, இந்த பீச்சு கிட்டே என்ன காரியம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. ரொம்ப கிளியராக காட்ட வேணாம், நிற்கவே முடியல. அவ்வளோ மாதிரியான சில விஷயங்களையும் பண்ணி வச்சுருக்காங்க, யூரின் போடுறது, மலம் கழிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் இந்த கோவில்கிட்ட. ஆனால் மலம்லாம் கழிச்சு வச்சுருக்காங்க, அதுதான் வந்து ஜீர்ணிக்கவே முடியல, நிற்கவே முடியல அங்கே போயிட்டு. ஆக்சுவலாக வீடியோக்காக தான் நம்ம போய் அங்கே நின்றோம், நிற்கவே முடியல, அவ்வளோ மோசமாக இருக்குது. கோவில் என்ன பராமரிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே காசு தான், காசு காசு காசுன்னு. இந்த கோவில் ஃபுல்லாகவே வந்து காசில் நல்ல பொருள் இருந்துன்னே சொல்லலாம். எல்லாத்துக்கும் கையை வச்சா காசு, காலை வச்சா காசுன்ற மாதிரி எல்லாத்துக்கும் காசு தான். ஆனால் இதை கூட எப்படி கவனிக்காமல் விட்டுருக்காங்க அப்படின்றதான் தெரியலை. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, குடிநீர் வச்சுருக்காங்க, தண்ணி தாகமாக இருக்குது அடிக்கிற வெயிலுக்கு. தண்ணியை குடித்து பார்ப்போம்னா, நார்மல் தண்ணியாக இல்லை ப்யூரிஃபை வாட்டரான்னு தெரியல, குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறோம் உங்களுக்கு. பார்த்தா செட்டப்லாம் பார்த்தா ப்யூரிஃபை வாட்டர் மாதிரி தான் இருக்குது, பார்ப்போம். தண்ணியை குடித்து பார்த்ததில் என்னென்னா, தண்ணி வந்து மினரல் வாட்ரு, இந்த ஃபில்டர் பண்ண ப்யூரிஃபை பண்ண வாட்டர்லாம் கிடையாது, நார்மல் வாட்டர் தான். ஆனால் அந்த தாமரை பருந்தி தண்ணின்னு சொல்லுவாங்கள்ல, அது டேஸ்ட்டே வந்து ஒரு தனி டேஸ்ட்டு தான். இப்போ வந்து தண்ணியோட டேஸ்ட்டு தெரியுது டிஃப்ரெண்ட்டாக, மினரல் வாட்டர் மாதிரியே இருக்குது கிட்டத்தட்ட. அப்படியே நம்ம பீச்சுக்காக நடந்து போகலாம், வாங்க. செமையா இருக்குதப்பா பீச். இந்த
திருச்செந்தூர் வந்து அந்த பீச்சில் குளிச்சுட்டு போகணும்னு சொல்லுவாங்க. எங்ககிட்ட வந்து மாத்து துணி இல்லாத காரணத்தினால குளிக்க முடியல. குளிச்சுட்டு பஸ்ஸில் போனால் உப்பு தண்ணிக்கும் அடிக்கிற வெயிலுக்கும் செட்டே ஆகாது. ஸோ அதனால் காலை மட்டும் நினச்சிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே சரணு ஆழமாகுதுடா டக்குன்னு, முட்டிக்கால அளவுக்கு வந்துடும் போல டக்குன்னு. தண்ணி ஆனால் கிளீனாக இருக்கு. ஏங்கடா வந்துச்சு பிராண்டட் மொபைல், நோக்கியா இ சீரிஸ் மொபைல் மாதிரி தெரியுது. நோக்கியா இ சீரிஸ் மொபைலுங்க, இதை பார்த்தா பயங்கர கண்டமாக இருக்குது. சரி, நம்மளும் கடல்லிருந்து கிடைத்த பொருளை கடலுக்கே அர்ப்பணிக்கிறோம். தண்ணி பட்டுச்சு பாண்டிய, பிளர்ரா வர தொடச்சு விடு. தெரியுதா? ஆ, கேமராவில் லைட்டாக தண்ணி பட்டுருச்சு. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். இப்போ பயம் இல்லை, பட் இருந்தாலும் நாங்கள் பயந்து பயந்து தான் எடுத்துனுக்குறோம். யார் ராஜா? சி, எதையோ எடுத்துருக்குறானா? என்னடா இப்படி போ மறந்துட்டுருக்கிறான்னு பார்க்குறான். ஆ, தங்கு தேடி, தங்கு தேடிட்டுருக்கானா? இது எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இல்லை, அவன் நீச்சல் அடிக்க கற்றுக்கிறான். வாங்க நம்ம போகலாம். என்ன கோயில் ராஜா? அங்கே ஒரு கோயில் தெரியுது, அது என்ன கோயில்னு தெரில. கிட்ட போய் பார்ப்போம் வாங்க. எனக்கும் தெரில, கோயில் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. கோயில் தான், எந்த கோயிலும் போய் பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்களா, செவுறு போல் கட்டியிருக்காங்கல்ல, அது ஆக்சுவலாக என்னென்னா ஒரு கிணறு. அங்கே என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மூலவருக்கு அபிஷேகம் நீர் எடுக்கும் கிணறு, அசுத்தம் செய்யாதே அப்படின்னு எழுதியிருக்கு. கிட்ட போய் பார்ப்போம். அசுத்தம் செய்யாதே அப்படின்னு போட்டால் தான் நம்ம ஆளுங்க வந்து முக்கியமாக செய்வாங்க. போய் பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்களா, நான் சொல்லலை. இந்த சிவத்து பக்கத்தில் பாருங்கள், யூரின்லாம் போய் வச்சுருக்காங்க. சாமிக்கு அபிஷேக தண்ணீர் இங்கே தான் எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு போர்டே வச்சுருக்காங்க. வச்சுருந்தும் கூட இது மாதிரி பண்ணுறாங்க. உள்ளே பாருங்கள், ஒரு தோட்டம் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு நடுவில் வந்து கிணறு இருக்குது. இதில் வந்து அப்படியே மோட்டர் போட்டு டைரெக்டாக அப்படியே கோயிலுக்கு போயிடுன்னு நினைக்கிறேன். டேங்க் மாதிரி வச்சுருக்காங்க. என்னடா இது, இந்த ஐட்டத்தை இன்னும் பார்க்கலையேன்னு நினச்சேன். இந்த கிணத்து பக்கத்துலேயே போட்டு வச்சுருக்காங்க. ஆ, சூப்பர், நல்ல 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 பழக்கம். முடைத்து வேறு வச்சுருக்காங்க. நம்ம கொஞ்சம் ஓவராக ஓரமாகவே போவோம். செல்வ தீர்த்த கிணறாம், வழி இந்த பக்கம்தான் இருக்குது. சரி, நம்ம அந்த கோயில் போய் பார்ப்போம். அந்த கோயில் என்ன இருக்குன்றதை பார்ப்போம் வாங்க. ஐயா வைகுண்டர் அவதாரபதி அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த வைகுண்ட சுவாமியோட இது போட்டிருக்காங்க, அவதாரம் எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு. இதில் என்ன போட்டிருந்தது சிம்பிளாக நம்ம பாண்டி சொல்லுவார். சொல்லுங்கள் பாண்டி. வைகுண்டர் வந்து பிரம்மா விஷ்ணு மூணு பேரோட ஒரு ஒரு வழியான அவதாரம்னு நினைச்சிருக்காங்க. இவர் வந்து
1008வது வருடம் மாசி 20ஆம் தேதி பிறந்திருக்காரு. அவங்க அம்மா பேர் பார்த்தீங்கன்னா ஆதிநாராயணர் மகாலட்சுமி. அவங்களுக்கு பிள்ளையாக பிறந்தவர் ஒரு நாள் வந்து கடலுக்குள்ளே போய் 3 நாள் தவம் செஞ்சு அந்த ஆதி நாராயணர்கிட்ட இருந்து அருள் வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல மக்களுக்கு காட்சி அளிச்சிருக்காரு. சூப்பர் சூப்பர். வழக்கம் போல் பார்த்திங்கன்னா இந்த கரு அறை உள்ளே போகும்போது ஆண்கள்லாம் சட்டையை கட்டிட்டு போகணும் அப்படின்ற அந்த நிபந்தனையை வச்சுருக்காங்க. ஓகே, நல்ல விஷயந்தான். ஆக்சுவலி அது பார்த்திங்கன்னா தியானம் பண்ணும்போது அந்த ஆத்ம ஒலின்னு சொல்லுவாங்கள்ல அந்த சிம்பிள் தானா, அது மேலே அந்த தாமரை மாதிரி இருக்கிறது.